அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பேசி சேனல். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பழனிமலை முருகன் கோவிலோட கும்பாபிஷேகம் பற்றி நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனிமலை முருகன் கோவிலில் தமிழ் மந்திரங்கள் ஒழிக்க பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்து கொண்டு இருக்குங்க. பழனிமலை முருகன் கோவிலில் காணும் இடமெல்லாம் பக்தர்கள் கூட்டம். எங்கும் கந்தனுக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற முழக்கம் பழனி எங்கும் எதிரொலிச்சு கொண்டு இருக்குங்க. வானத்தில் கருடன் வட்டமிடம் சிவாசாரியார்கள் பச்சை கொடி அசைத்த உடன் பழனிமலை முருகன் கோவில் ராஜ கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்று வருதுங்க. தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வருதுங்க. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர். பழனி நகரம் முழுவதும் பக்தர்கள் குவிந்துள்ளதால் விழா கோலம் பூண்டுள்ளதுங்க. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக போற்றப்படுவது திரு ஆவணியின் குடி எனப்படும் பழனிதாங்க. இந்த ஆலயத்தில் தினசரியும் முருகனை தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாருங்க. தைப்பூசம் பங்குனி உத்திரம் நாட்களில் தேரோட்டம் நடைபெறுங்க. இந்த ஆலயத்தில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்க. இதற்கான பூர்வாங்க பணிகள் நடந்த 18ஆம் தேதியில் தொடங்கி 23ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றதுங்க. நேற்றைய தினம் மாலைக்கோவிலில் மூலவர் ராஜ கோபுரம் தங்க விமானம் தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் உள்ள திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றதுங்க. கிரி வீதியில் உள்ள 5 மைல்கள் பாத விநாயகர், சேத்ர பாலர், சண்டிகா தேவி, இடும்பன், கடும்பன், குராம்படி வேலர், அகத்தியர், சிவகிரீஸ்வரர், வள்ளி நாயகி, கும்னி வேலாயுத சாமி, சர்ப விநாயகர், இரட்டை விநாயகர் முதலான உபதெய்வ சன்னதி விமானங்களுக்கு பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. இன்று அதிகாலை 8ஆம் நாள் காலையாக பூஜைகள் தொடங்கியன. இந்த பூஜைகள் நிறைவடைந்து கோபுர கலசங்கள் ராஜ கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வானத்தில் கருடன் வட்டமிட்டவுடன் சிவசாரி பச்சை கொடி அசைக்க 9 மணிக்கு ராஜகோபுரம் தங்க விமானத்தில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டதுங்க. அப்போதுதான் பக்தர்கள் எழும்பிய அரோகரா முழுக்கம் விண்ணை எட்டியதுன்னு கூறுறாங்க. மலைக்கோவில்களிலும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2000 பக்தர்கள் மட்டுமே குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டுகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. காலை 10 மணி வரை குறிப்பிட்ட அளவு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டாலும் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் மலைக்கோவிலுக்கு சென்று மூலவரை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க. கும்பாபிஷேக விழாவையொட்டி இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் அனைவருக்கும் வசதியாக பழனி அடிவாரத்தில் 3 இடங்களில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுதுங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் பழனி நகரத்தில் தென் மண்டல ஜிஜி தலைமையில் 3000 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாருங்க. கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் பக்தர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. கும்பாபிஷேகத்தை காண காத்திருந்த பக்தர்கள் மீது 8 இடங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டதுங்க. பழனி கோவில் கும்பாபிஷேகம் இறைச்சி கடைகள் திறக்க தடை செய்யப்பட்டிருக்குங்க. தமிழ் கடவுள் முருகன் என போற்றப்படும் பழனி முருகன் கோவில் குடமுழுக்கை தமிழில் மந்திரம் ஊதி நடத்துவதே சிறப்பானதாகவும் இருக்குங்க. தமிழில் ஏராளமான மந்திரங்கள் உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாகவே குடமுழுக்கையின் போதே மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் ஓதப்பட்டு வருதுங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில் குடமுழுக்குகளிலும் தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளதுங்க. இந்த உத்தரவானது பழனி முருகன் கோவிலுக்கும் பொருந்துன்னு சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோயில்களிலும் தமிழ் மந்திரம் கூறி குடமுழுக்கு நடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவு விட்டிருக்குங்க. எனவே அதன் அடிப்படையில் பழனி முருகன் கோவில் குடமுழுக்கின் போதே தமிழ் மந்திரம் ஓதுவதற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவிலும் கூறியிருந்தாங்க. இந்த மனு நீதிபதியின் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போது அரசு தரப்பில் முருகன் தமிழ் கடவுள் ஆவார், எனவே முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் தமிழ் மந்திரம் ஓதுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துள்ளார்னு சொல்கிறாங்க.
சிறப்பு வாய்ந்த பழனி முருகன் கோவில் கடந்த 2006 கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக விதிப்படி கோவில்களில் 12 ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் பழனிமர முருகன் கோவிலில் கடந்த 2018 கும்பாபிஷேகம் நடக்கவே இல்லைங்க. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதைத் தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை பழனிமலை முருகன் கோவிலோட கும்பாபிஷேகம் நடைபெற்று வந்ததுங்க. இதையொட்டி கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் தொடங்கி வந்து நடந்து வருதுங்க. கும்பாபிஷேகத்தை ஒட்டி இன்று காலை 4:30 8 காலை யாகசாலை பூஜைகள் தொடங்குதுங்க. பின்னர் காலை 7:15 பெருநிறை கேள்வி தீபாராதனை காட்டியும் கந்த புராணம் பன்னீர திருமலை விண்ணப்பம் ஆகியவை நடக்குதுங்க. காலை 8:15 மங்கள இசையுடன் யாகசாலையிலிருந்து சக்தி கலசங்கள் புறப்படுதுங்க. தொடர்ந்து தேவாதரம் பன்னிசை திருப்புகள் பாடப்படுதுங்க. இதையும் தொடர்ந்து தண்டாயுத பாணி சுவாமியின் ராஜகோபுரம் தங்க விமானத்தில் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. அதன் பிறகு மலைக்கோவிலில் உள்ள தெய்வங்களின் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. தொடர்ந்து காலை 9:15 மூலவர் தண்டாயுத பாணி சுவாமிக்கு சிறப்பு தீராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்படுதுங்க. மணிக்கு அன்னப்படையல் தீபாராதனை திருமறை சிவ ஆகமம் கட்டியம் கந்த புராணம் திருமுறை விண்ணப்பம் போன்றவை பாடப்பட்டு 16 பிறகு பழனியில் கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடைபெற்று உள்ளதால் பக்தர்கள் பெரும் எதிர்பார்ப்புடனும் இருக்கிறாருங்க. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் அலுவலர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போலீஸ் சார்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குங்க. பழனி கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறும் முன்பாக கலசத்தில் புனித நீர் ஊற்றுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வானத்தில் கருடன் வட்டம் விடுன்னு சொல்கிறாங்க. அதை தரிசனம் செய்த பின்னர் தான் கலசங்களுக்கு புனித நீரில் அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு கூறுறாங்க. பழனிமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே கருவறை கோபுரத்தின் மீதும் ராஜகோபுரத்தின் மீதும் கருடன் வட்டம் விட்டு ஆசி வழங்கி பக்தர்களை மெய்சிலிக்க வைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜகோபுரத்தில் தங்க கலசம் பொருத்தும் பணியின் போதே கருடன் வட்டம் விட்டு பின்னர் நொடி பொழுதல மறைந்த அதிசயம் நிகழ்ந்திருக்குங்க. கருடன் ஏன் கோவில் கோபுரத்தின் மீது வட்டமிடுகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. நம்ம நாட்டில் எந்த கடவுளுக்குரிய ஆலயங்களிலும் குடமுழக்கு விழா நிகழ்ச்சியும் குடமுழக்கு நடைபெறும் நேரத்தில் வானத்தில் கருடன் வட்டம் விடுகிறதோ என்பதை மிகவும் முக்கியமாக பார்ப்பாங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் கருடன் வந்து கோபுரத்தின் மீது வட்டமிடப்பட்ட பின்னரே குடமுழக்கு நடைபெறுவது வழக்கம். கருடன் பற்றி ராஜன் பெருமாளின் வாகனம் பெருமாள் ஆலயங்களில் கருட வாகனத்திலே எழுந்திருக்கும் காட்சியை பார்க்கவே ஏராளமானோர் கூடுவார்னு சொல்கிறாங்க. குடமுழுக்கு நடைபெறும் போது அங்கு 6 யாக பூஜைகள் நடைபெறணும். அந்த யாக பூஜைகள் திருப்தியாக இருந்தது என்பதை உணர்த்தும் கும்பாபிஷேக விழாவில் பங்குள்ள பக்தர்களுக்கு ஆசி வழங்குமே கரிசுப பட்சிகள் கோபுரத்தின் மீது வட்டமிடுது அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க. கோபுரத்தின் கருடன் வட்டம் விடாமல் இருந்தால் யாகத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கு என முடிவு செய்வாங்க. கருடன் வட்டமிடும் காத்திருப்பாருங்க. வானத்தில் கருடனை பார்த்த பின்னரே கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க. அதனால் கருட தனசத்திற்கு பிறகே தான் கும்பாபிஷேகம் நடைபெறும் எனவும் திருச்செந்தூரில் சுரகாசாரம் நடைபெறும் போது கடற்கரையில் வானத்தில் கருடன் வட்டம் விட்ட ஆசி வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சபரிமலையில் ஐயப்பன் கோவிலிலும் திவாபரண பெட்டி ஊர்வலமாக கொண்டு வரும்போது கூடவே காவலுக்கு கருடன் வருவது இன்றைக்கும் வேடிக்கையாகவே இருக்குங்க. இதற்கு காரணம் கருடன் வேத வடிமானவன் எனவும் வேத மந்திரங்களை ஊதி செய்யப்படும் ஒரு சடங்கில் தேவ வடிமான கருடன் எழுந்தருவது தானே முறையாகும் அப்படின்னு கூறுறாங்க. கருடனை வணங்கினால் சக விதமான நன்மைகளும் பெருகுன்னும் கண் பார்வை குறைபாடுகள் அகலும் பகையும் பிணியும் நீங்குன்னு சொல்லுவாங்க. செல்வமும் செழிக்கும் பெருமாளை கருட வாகனத்தில் தேசித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கை தாங்க. ஆகாயத்தில் கருடனை பார்ப்பதும் அவருடைய குரலை கேட்பதும் நல்ல சகுனம்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மந்திரங்களில் கருட மந்திரமானது கருட பஞ்சசாஸ்திரிக்கு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும்
இருக்கோம் பழனியோட கும்பாபிஷேகம் பற்றி பார்த்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான் தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.